அதாவது மத்திய அரசு கொள்கை வந்து மாநிலங்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கடைபிடிக்கின்றார்கள். இது மிக மோசமான விளைவுகள் வரும். இதனால் அப்போ தமிழில் படித்த யாரும் மருத்துவம் படிக்க முடியாதா? நீட் தேர்வில் பங்கிட முடியாதா? அப்ப எதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழியில இந்த தேர்வு நடத்துறாங்க? இது இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். இது தவறான ஒரு கருத்து. இது சிபிஎஸ்இ இது போன்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது. எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வே தேவையற்றது. இப்ப மத்திய அரசு ரெண்டு காரணம் சொல்லி நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. ஒன்று, தகுதியான மாணவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும். ரெண்டு, இது வியாபாரமாக இருக்கக்கூடாது, வணிகமாக இருக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த ரெண்டு காரணமும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலையோ ஃபெயிலான மாணவன், அதாவது -2 பிசிக்ஸ்லயோ -4 கெமிஸ்ட்ரியோ எடுத்த மாணவன் இன்று மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால், ஒரு தகுதி தேர்வு என்றால் அதில் குறைந்தது 50 விழுக்காடு தகுதி பெற்றுதான் அது தேர்ச்சி ஆக முடியும். ஆனால் இப்போ நடக்கின்ற நீட் தேர்வில் வெறும் 13 விழுக்காடு எடுத்தால் போதும் மருத்துவர்களாக மாறலாம். மொத்தம் நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களில் 96 மதிப்பெண்கள் எடுத்தால் தகுதி பெறலாம், மருத்துவர்களாக படிக்கலாம். அது மட்டுமல்ல, 500 மதிப்பெண் எடுத்த மாணவன் மருத்துவம் சேர முடியவில்லை, காரணம் அவன் ஏழை. ஆனால் வெறும் 125 மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் வசதியான குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவன் மருத்துவம் படிக்கின்றார். அப்போ இவங்க கொண்டு வந்த ரெண்டு காரணமும் அதை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவையற்றது, நீட்டே தேவையற்றது, தேவையில்லாதது. இது போன்ற பல சிக்கல்கள் வந்திருக்கிறது. தமிழில் எழுதிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அது கிட்டத்தட்ட 49 கேள்விகள் தவறான முறையிலே அது கேட்கப்பட்டது. அதை மொழிபெயர்ப்பு தவறான முறையில் செய்யப்பட்ட காரணத்தால் தான் 197 மதிப்பெண்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதை எதிர்த்து மேல்முறையீடு சிபிஎஸ்இ செய்தது தவறு, தவறான அது காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வரும், மிகப்பெரிய புரட்சி நடக்கும். பாமக குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு. பாமக மரம் நடுவது அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு, இருந்த மரங்களை எல்லாம் அழிச்சதே அவங்க தான். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சர், சமூக நீதினா என்னன்னு தெரியாது அவருக்கு. ஆனா கேட்டா நானும் விவசாய குடும்பத்திலிருந்து, பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சமூக நீதி போராட்டம் நடந்தது, 21 உயிர்களை தியாகம் செய்து, தியாகம் சொல்லிட்டு இருக்க முடியாது, காவல்துறையினர் அவர்களை கொலை செய்தார்கள், 21 உயிர்களை கொலை செய்தார்கள். ஸ்டெர்லைட்ல வந்து 15 பேர் சுட்டாங்க, அப்ப உலகமே கொந்தளிச்சது. ஆனா 1987 21 உயிர்களை இதே போன்று காவல்துறை நேரடியாக நெஞ்சில சுட்டாங்க, அப்போ ஒருவர் கூட கண்டனம் தெரிவிக்கல. அந்த சம்பவத்தினால ஒரு 100 பேர் மரணவர்கள் வெட்டினாங்க. தப்பு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது கோபத்தில், ஆத்திரத்தில். ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமியுடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார்ல, ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் வந்து அலங்காநல்லூர் போகக்கூடாதுன்னு, ஜல்லிக்கட்டு நேரத்தில் அலங்காநல்லூர் போகக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 5000 மரங்களை வெட்டினாங்க. அப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு? அதெல்லாம் இது தவறு. இது இது போன்ற மீண்டும் செஞ்சாருன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் நடப்பு நடத்துவோம் நாங்கள். இதெல்லாம் எங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. எனக்குமே இந்த தமிழிசை அப்படி பேசிதான் மாட்டிகிட்டு இருக்காங்க, மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவர் முதலமைச்சர் அழகு என்பது நல்ல நிர்வாகம் செய்யுங்க, கொள்ளையடிக்காதீங்க, நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுங்க, தண்ணி எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, அதை தண்ணி கடைமடை பகுதியில் திருப்பி விடுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க, நான் நேரடியாக போய் பார்த்தவரேன்,
பார்த்து அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன். ஒரு பாடம் ஒரு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி நடத்தினேன் நான். 1873 1895 நடந்தது, 1924 அப்புறம் 51 71 80 89 92 நடந்த சம்பவம், 96 நடந்தது, 2010 ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்லி சொல்லி இது போல நடந்த சம்பவங்கள்லாம் வரலாறு சொல்லி சொன்னேன். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நவம்பர் மாதம் இறுதிக்குள் எடுக்க இருக்கின்றார்கள். இந்த வழக்கில் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்காது, அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் கிடையாது, அடுத்த நிமிஷம் இருக்காது. ஏன்னா இது எங்களுடைய உரிமை, இது வந்து எதுவும் சும்மா சலுகை கிடையாது. இடஒதுக்கீடுலாம் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய உரிமை அரசியல் சாசனத்தில் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இது மெத்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. உடனடியாக முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த 69 விழுக்காட்டை பாதுகாக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க பாத்திருக்கீங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா மகாராஷ்டிரா நடந்த பிரச்சனைகள், பீகார்ல நடந்தது, பஞ்சாப்ல, அது ஹரியானா ராஜஸ்தான் மத்தியப்படி நடந்த சம்பவம், அதை விட பல மடங்கு மிகப்பெரிய புரட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாடு தான் சமூக நீதியினுடைய அடித்தளம். தமிழ்நாடு அப்படிப்பட்ட சமூக நீதிக்கு கேடு வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், நாங்கள்லாம் எதுவும் சும்மா இருக்க மாட்டோம், எந்த எல்லைக்குன்னா போவோம். அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தூக்கி எறியப்படும், அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அவர் முதலமைச்சரா. சார், மேலையில் ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது மூன்று இடத்துல நிறைய கட்சி இருக்கு, அதுல ஒரு கட்சி வந்து தமிழகத்திற்கு வரக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது சொன்னாங்க, அது என்ன கட்சி? நீங்க உங்களுடைய வியூகத்துக்கு விட்டுட்டு இருக்கோம். பாராளுமன்றத்தில் எதுங்க அதெல்லாம் எங்க எங்க இளைஞர்கள் புரிஞ்சிருக்கும். பாராளுமன்ற தேர்தலுக்கு பாமக தயாராயிடுச்சா? செயல்பாடு நிச்சயமா தயாராயிட்டு இருக்கோம். நாங்க எங்களுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர் இப்ப இன்னைக்கு இளைஞர் சங்கம் நாங்க அமைதியான முறையில் நாங்க மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துட்டு வரோம், அமைதியாக சேர்த்துட்டு, உண்மையான உறுப்பினர். மற்ற கட்சி போன்ற ஏதோ இப்படி அப்படிலாம் சேர்க்கறது கிடையாது, எங்களுக்கு அப்படிப்பட்ட வேண்டாம். உண்மையான உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்தது ஒரு சின்ன சாம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, 2000 இளைஞர் சங்கம், இது மாநில மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான், இன்னும் எவ்வளோ இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அதை அரசியல் முடிவுகள்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் அரசியல் முடிவில் எடுப்போம். இந்த தேர்தல் சம்பந்தமாக ஏன் என்ன பிரச்சனைனா, வரும் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் வருமா அல்ல சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வருமா, அதுக்கு ரெண்டு தேர்தலுக்கும் வெவ்வேறு வியூகம் நாங்கள் எடுக்கிறோம். பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் குறிப்பாக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் 2000 பேர் இங்கே கூடி பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் ஒன்றிய, பேரூர், நகர மற்றும் கிளை இளைஞர் சங்க நிர்வாகிகளை நியமனம் செய்ய இருக்கின்றார்கள். புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் புதிய இரத்தத்தை பாய்ச்சி, இளம் இரத்தத்தை பாய்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி எங்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியின் மட்டும்தான். அந்த வகையில் இந்த இளைஞர்கள் 10 கட்டளைகளை உறுதிமொழியாக ஏற்று கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, நீர் மேலாண்மை, தொழில் வளம், மது ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற கட்டளைகள் எல்லாம் ஏற்றி அதை மக்களிடம் எடுத்துச் செல்ல இருக்கின்றார்கள்.